ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்தானத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேல் ஐக்கார்ட் தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. தானம் செய்யப்பட்ட இரண்டு கண்களை நாலு பேருக்கு பொருத்தலான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். கண் மாற்று அறுவை சிகிச்சை என்றால் ஒருவரது முழு கண்களையும் எடுத்து மற்றவருக்கு பொருத்துவது கிடையாதுங்க. கண்ணின் கருவிழியை தாங்க தானம் பெற்று பொருத்துவாங்க. கருவிழி கருப்பாக இருப்பது போன்று தெரியுங்க, ஆனால் ஒளி ஊடுருவும் வகையில் வெளிப்படையாகத்தான் தெரியுங்க. வெளிப்படையாக தெரியும் திசுங்க அது. கருவிழியில் மிகவும் மெலிதான ஆறு அடுக்குகள் இருக்குங்க. 500 to 550 மைக்ரான்கள் அளவு தான் அதன் தடிமன் இருக்குங்க. நடுப்பகுதியில் சற்று தடிமனாகவும் 550 மைக்ரான்ஸ் அளவு இருக்குங்க. புறப்பகுதியில் அதைவிட மெலிதாக இருக்குங்க. பட்டாசு விபத்து, காயங்கள் காரணமாக கருவிழி சேதமடைந்தவர்கள், மரபணு காரணமாக பிறவிலேயே கூம்பு வடிவ கருவிழி கொண்டவர்கள், கருவிழியில் வேறு நோய்கள் தொற்றுகள் ஏற்பட்டு பார்வை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுங்க. கருவிழி பிரச்சனைகள் தவிர வேறு காரணங்களால் பார்வை இழந்தவர்களுக்கு இறந்தவர்களின் கண்களை தானம் பெற்று பொருத்த முடியாதுங்க. கருவிழி முழுமையாக பாதிக்கப்பட்டால் தானம் கொடுப்பவர்களிடமிருந்து முழு கருவிழியையும் எடுத்து அப்படியே பொருத்துவாங்க. இப்படி செய்தால் இறந்த ஒருவரிடமிருந்து ரெண்டு கருவிழிகளை தானம் பெற்று பொருத்தினால் ரெண்டு பேருக்கு பார்வை கிடைக்குங்க. சில நோயாளிகளுக்கு ஆறு அடுக்குகள் கொண்ட கருவிழியின் மேல் பகுதியில் இருக்கும் 2-3 அடுக்கில் மட்டும் பாதிப்பு ஏற்பட்டு பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்குங்க. மீதமுள்ள அடுக்குகள் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே போல் சிலருக்கு மேல் அடுக்குகள் ஆரோக்கியமாக இருக்குங்க, கீழடுக்குகள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு ஆறு அடுக்குகள் கொண்ட முழு கருவிழியையும் பொருத்த வேண்டிய அவசியம் ஏற்படாதுங்க. இறந்த நபர்களிடம் இரண்டு கருவிழியை தானம் பெற்று ஒரு கருவிழியை மேல்பாகம் கீழ்பாகம் என இரண்டாக பிரித்து இரண்டு பேருக்கு பொருத்துவாங்க. அப்படியானால் ஒருவர் இரண்டு கண்களை தானம் செய்வதன் மூலம் நாலு பேருக்கு பார்வை கிடைக்குங்க. இந்த வகை கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை ஏற்கனவே நடைமுறையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. பொதுவாகவே கருவிழி மாற்று அறுவை சிகிச்சையின் வெற்றி விகிதம் பிற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் விட அதிகங்க. காரணம், கருவிழியில் இரத்த ஓட்டம் கிடையாதுங்க. அதனால் புதிய உறுப்பை உடல் நிராகரிக்கும் விகிதம் குறைவாக இருக்குங்க. வெகு சில நேரங்களில் உடல் நிராகரிக்கும் சூழலும் ஏற்படுங்க. ஆனால் இது போன்ற அடுக்குகளை மட்டும் அறுவை சிகிச்சை செய்து மாற்றும்போது உடல் நிராகரிப்புக்கான வாய்ப்புகள் இன்னும் குறையும் என்பதால் இந்த சிகிச்சையின் வெற்றி விகிதம் மிக மிக அதிகங்க. மேலும் அறுவை சிகிச்சையில் தையல் போட மாட்டாங்க. அதனால் அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த நாளே பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்தியாவில் பொதுவாக 1.5 லட்சம் கருவிழிக்கான தேவை இருந்து கொண்டு தாங்க இருக்குது. இது தவிர கருவிழி பாதிக்கப்பட்டு அதன் மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு 25,000 to 30,000 வரை அதிகரித்து கொண்டே தாங்க வருது. அந்த வகையில் ஆண்டுக்கு சராசரியாக 2 to 2.5 லட்சம் கருவிழிக்கான தேவை இருக்குங்க. ஆனால் இறந்தவர்களிடமிருந்து தானம் கிடைப்பது 25,000 கருவிழிகள் மட்டும்தாங்க. அதுவும் கோவிட் சூழலுக்கு பிறகு தானம் கிடைப்பது சராசரியாக வெறும் 12,000 மட்டும்தாங்க. இதனால் கருவிழிக்கான தேவை அதிகமாயிட்டு தாங்க இருக்குது. ஒரு நபர் இறந்த 4 to 6 மணி நேரத்துக்குள்ளே கருவிழி தானம் செய்து விடணுங்க. தானம் செய்வதால் இறந்த நபரின் முகத்தில் எந்த வித்தியாசமும் தெரியவே தெரியாதுங்க. ஒரு நபர் இறந்து விட்டால் அவரோட கண்களை உடனே நம்ம மூடிடணுங்க. கண்கள் திறந்திருந்தால் உலர ஆரம்பித்து விடுங்க. அதனால் கருவிழியின் தெளிவு போய்விடுங்க. அதனால தான் கண்கள் உடனே நம்ம மூடிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்களுக்கு நேராக ஃபேன் சுற்றி கொண்டிருந்தால் நம்ம உடனே அதை ஆஃப் பண்ணிடணுங்க. இதுவும் கண்களை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸில் இறந்தவரோட உடல் வச்சுருந்தா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சிறிய துணியை நனைத்து கண்களின் மேல் வச்சிட்டோம்னா அது ட்ரை ஆகாமல் பாதுகாக்க முடியுங்க. கண்களை தானம் செய்வதற்கு வயதோ பாலினமோ தடையே இல்லைங்க. ஆனால் இறந்தவர்களுக்கு HIV தொற்று, இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள்
இரத்தத்தில் நச்சேற்றம், வெறிநாய்க்கடி, பாம்புக்கடி, மூளையில் தொற்று போன்றவை இருந்திருந்தால் அவர்களோட கண்களை தானமளிக்க முடியாதுங்க. ஆனால் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய பிரச்சனை, கண்புரைக்கான அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஆஸ்துமா என வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் கண்கள் தானம் செய்ய முடியுங்க. என்னங்க, எனக்கு கண்தானத்தை பற்றி தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars, but we're making this too hard, and I want